ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மார்க்கிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு தரமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா 37 kill ப்ளஸ் ஒரு போயா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அது இல்லை எப்படி நாங்கள் முடித்தோன்னா ஈஸி தான், எல்லாருமே ஸ்ப்ரெட்டாகி ஆட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நூபு லாபி தான், அதனால தான் தனித்தனியாக போய் ஆட ஆரம்பிச்சிட்டோம். நானும் நூபு லாபின்னு சொல்லிட்டு பரபரப்புன்னு எல்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மாறேன்ட்டேன், ஸ்டார்டிங் சொல்ல வேண்டியது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 13 minutes நாங்கள் முடிச்சிட்டோம். இதுமாரி வந்து யாரோ நாங்கள் பார்த்ததோ கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சேனலை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க சேனலில், நான் போயிட்டு அவங்கள பார்க்குறேன் அவங்க சேனல் யாருன்ட்டு. 13 minutes ப்ளஸ் 37 kill ப்ளஸ் போயா, இந்த மூணுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துருங்க. இதில் யார் ஐஎஸ்டி கில் அடிப்பாரோ சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் இப்பயே சொல்லுங்கள். எங்கள் டீமில் வந்து நான், டேப்பர் ப்ரோ, சிங்சன் ப்ரோ, அத்தியஸ் மாதிரி 4 பேர் இருக்கும். அதில் யார் அதிக கில் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அது வந்து சீக்ரெட், ஓகேவா? சீக்ரெட்டாக சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்கள ஒரு சீக்ரெட்டாக நான் ஒன்று சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்லுவேன். இப்போ என்னென்னா இந்த இதில் பாருங்கள், நான் பரபரப்பாக வீடு ஓத்துறேன், அடிப்பேன். ஆனால் என்னாச்சு போட்டுறோட பாட்டு சுற்று போட்டு அடிப்பானுங்க, எங்கே இதில் அடிப்பானு பாருங்களேன். நான் அப்படியே ஸ்க்ரீனை சுற்றி காட்டுவோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், விஎஸ்எஸில் கிரிப்பு கூட கிடையாது. அதுதான் இதை வச்சு ஒருத்தனை மட்டும் தான் அடிப்பேன், இவ்வளோ மட்டும் தான் அடிப்பேன். அவ்வளோதான் பாருங்களேன், இப்போ எத்தனை பேர் மட்டும் அடிப்பானு பாருங்கள். ஒன்றா லெஃப்ட்டில் ஒருத்தர் அடித்தானா, அவங்ககிட்ட தப்பிச்சா உள்ளே வெளியேந்து உள்ளே ஓடிறானா, பின்னாடி பாருங்கள் எத்தனை பேர், கிட்டத்தட்ட 5 பேர்கிட்ட நச்சானுங்க. 5 பேர் அச்சனே ப்ரோ, ப்ரோ ரிவே பண்ண ப்ரோ, ரிவே பண்ண ப்ரோ, டேப் ப்ரோ ப்ரோ கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் தான் போய்ட்டு ப்ரோ இரு ப்ரோ பண்ணுறோம் ப்ரோ, நீ போயிட்டு போயிட்டு செத்துக்கிட்டே இருக்க, நீ உன்னை அடிக்கடி ரிவே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டார். சரி இருபது ரூபா பண்ணிவிடு ப்ரோ, பண்ணிவிடு ப்ரோ அப்படின்னேன். ஒரு வாட்டி மட்டும், இந்த ஒரு வாட்டியே ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரிவே பண்ணு ப்ரோ, ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரிவே பண்ணுற, கெஞ்சிக்கிட்டே இருந்தேன். அழுவாத ப்ரோ, நீ அடுதே சாதிக்கிற சொல்லிட்டு வந்து நின்று நின்றுட்டார் எங்கள் பாயிண்டில். இந்த ஒரு வாட்டி மட்டும் ரிவே பண்ண ப்ரோ, அது நான் வந்து நல்லா டவுன் ஆனால் ரிவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆளு ஒருத்தருத்தங்க டேப் ஒரு ப்ரோலாம் கில்லு 0 kill. இப்போ கடைசியில் பார்த்தா அவர் தான் 2 kill, சரி 2 kill, 2nd place எவ்வளோ வருவார் எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது, இப்போயே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுறோம் ஓகேவா? அப்போ தான் வந்து நான் என்னால் முடிஞ்சோடு ஒருத்தருக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒருத்தருக்கு தரேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் இந்த சப்ஸ்கிரைப் இந்த ஐயோ வாயிலாக இப்பயே கொலாப்ஸாகுது சொல்லும் போதுலாம் சரி வந்து அதை விட்டுக்குங்க. என்னென்னா அந்த கமெண்ட் கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணியிருக்கணும் ஓகேவா? அதுதான் வந்து இதோடய கிவ்வே மாதிரி ஓகேவா? இது கிவ்வே மாதிரி கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது பார்த்துக்கலாம். இது பாருங்கள் மறுபடியும் நான் வந்ததில் ஒரு கவனிக்காமலே இருந்துட்டேன், ஃபேக்ட்ரி மேலே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தான், நான் பார்க்கவே இல்லை. நானே இந்த வீடியோ எடுத்து ரெக்கார்ட் அப்போ தான் பார்த்தேனே, ஃபேக்ட்ரி மேலே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான்ட்டு. சரி அதை விடுங்க, அந்த பாட்டு வந்து சாலை தப்பிச்சு போச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நான் எனக்கு தான் நான் தான் இப்போயே நான் சொல்லிடுறேன். ஆனால் வந்து நானும் தேடி தேடி பார்ப்போம், கன்னும் கிடைக்காது. இது புல்லட்லாம் 7-7 தான் இருக்குது. இந்த மேட்ச் ஃபுல்லாகவே எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த இடத்துல என்னென்ன நடந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு. கன்னே கிடைக்காதுங்க இந்த மேட்ச்சில், கார் நெட்டுக்கு செட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, கார் நெட்டு வெறும் கார் நெட்டுலாம் வச்சு கில் அடிப்பேன். இங்கே நம்ம டீம்மேட் தான் 3 பேர் கில்லை போட்டு கொளுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த இதில் ஒரு ஏதோ ஒரு ஓசி கில் மாதிரி டர்ரோட்டு அழுத்தி விட்டுருவேன், அவன் ஒரு பாட்டு. ஆனால் நான் இப்போயே சொல்லிடுறேன், பிளேயர்லாம் நாங்கள் அடித்து இந்த மேட்ச்சை எடுக்கல, சும்மா ஒரு கண்டென்ட் வந்துருச்சே சொல்லிட்டு எடுத்துட்டோம். வி பேட்ச் நாங்கள் கில் எடுத்துருக்கோம், அது வந்து ஸ்குவாட் வெப் பண்ணி, அது கொஞ்சம் அந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுன்னா சொல்லுங்கள், நான் அந்த மேட்ச்சும் போடுறேன், அது கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது, அங்கே எங்கே சுற்றி கில்லே கிடைக்காது. நான் இந்த 2-3 கில் அடிப்பேன், அதோட கில்லே கிடைக்காது. நான் அப்படியே வந்து கட் பண்ணிடுவேன் இந்த இடத்துல வந்து கில் அடிக்கிற வரையும், கில்லே கிடைக்காதுங்க எனக்கு மட்டும். இது டேப்பர் ப்ரோ இருக்கிறாரு, சூனியா பெஸ்டார், எனக்கு டேப்பர் ப்ரோ சிங்சான் ப்ரோ சேர்ந்து கில்லே எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் அப்பயுமே வந்து நான் தான் அதிக கில் அடிப்பேன், ஆனால் இந்த மேட்ச் நான் தான் செகண்டோ வந்திருப்பேன் எனக்கு சரியே தெரில. நீங்கள் மேட்ச் கடைசி பாருங்கள், அப்போ தான் யார் கில் பாயிண்ட் அதிகம்ட்டு. ஆனால் இந்த டேப்பர் ப்ரோ சிங்சான் ப்ரோ 2 பேர் சேர்ந்து சூனியா வச்சிட்டாங்க, இவன் கில் அடிக்கூடாதுன்ட்டு எனக்கு எளிமை கண்ணில் மாட்டவே இல்லைங்க. கடைசி வரையும் காண்டாகி போச்சு எனக்கே. நானே ப்ரோ நான் வரல ப்ரோ உங்கள் விளையாட்டுக்கு, நான் எலிமினேட் ஆகிற கூட சொன்னேன், இல்லை இல்லை ப்ரோ நீ லாஸ்ட்டில் வந்து ஓசிக்கில் எடுத்துருவேன், நீ பார்த்துக்கலாம் சொல்லிட்டு உசு பற்றி தான் விட்டாங்க, தர என்னால் கில் அடிக்க முடியல இந்த மேட்ச்சில். இன்னொன்று வந்து நான் மறக்காமல் வந்து சொல்லணும்னு நினச்சேன், இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் வந்து ப்ரோ வாய்ஸ் வந்து குழ குழன்னு போடுறேன், வள வளன்னு போடுறேன் ப்ரோ, அவங்களுக்குலாம் நான் ஒன்றியோன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. நான் இப்போ தான் ப்ரோ நான் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலும் வச்சிங்களேன், எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க பழகிடும் ப்ரோ. நான் இப்போ தான் ப்ரோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து பழகிறேன், அதனால் வந்து போக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. போக போக வந்து சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணுறோம், பண்ணிக்கலாம் இல்லை சரி பண்ணிடலாம் ஓகேவா?
அதில் வந்து நீ கண்டுக்காதீங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடுவேன். அது கொஞ்சம் நம்ம இப்போ தானே கொஞ்சம் இந்த ஃபீல்டு உள்ளே வந்திருக்கோம், அது போக கரெக்டாக ஆகிடும். இல்லை நம்ம வீட்டு பிள்ளையா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கிவ் டோர்னமெண்ட் சொல்லியிருந்தேன்ல, அது கொஞ்சம் நடத்துறது ஈஸியாகவே இருக்கும். அப்போ தான் என்னால் இப்போ 3K ரீச் ஆகிட்டோம்னா கரெக்டாக இன்னும் ஒரு 500 சப்பே தான். நீங்கள் கரெக்டாக 3K ரீச் ஆனால் அடுத்த நாளே பாருங்கள், அந்த டோர்னமெண்ட்டை நடத்தி தீர்றோம் நம்ம கன்ஃபார்ம். ஓகேவா, நம்ம நடத்துகிறோம் அந்த டோர்னமெண்ட்டு. கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டில் தான் இருக்குது. பட்ஜெட் வந்து நான் உங்களுக்கு 3 சொல்கிறேன், அந்த 3 எது நடத்தலாம் சொல்லுங்கள். 3K, 4K, 5K, அது நீங்கள் 3 எது சொல்கிறீங்களோ அதை நான் நடத்திடுறேன். நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் இல்லை நான் இருக்க மாட்டேன். அவர் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டேன், ஏன்னா வந்து எனக்கு இல்லையே கிடைக்கலங்க. நானும் எங்கெங்கே இதெல்லாம் தேடிக்கிட்டு வந்தேன், எனக்கே காண்டாயிடுச்சு. இங்கே ஒரு அல்ட்ரா ஹார்ட் ஒருத்தருப்பா, அவனை போட்டு அடிச்சுட்டு. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இந்த மேட்ச்சு கிளாசிக் மேட்சாக ரேங்க்கு மேட்ச்ன்ட்டு. அது எங்களுக்கே நடுவில் டவுட் வந்துச்சுயோ, அது கிளாசிக்கே ரேங்க்கேன்ட்டு. அடுத்ததான் ரேங்க்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரேங்க்கு தான்ட்டு. சரி ரேங்க் சரி கிளாசிக் மாதிரி வந்ததே போட்டு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆனால் நான் இப்போயே சொல்லிடுறேன், ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்துருக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு இல்லையே கிடைக்கலங்க. இவங்க 3 பேரில் யாருனா ஒருத்தங்க ஃபஸ்ட்டாக வந்திருப்பாங்க, இது அது வேணால் சொல்லிட்டேன். அடிக்கவே மாட்டாருங்க அந்த மேட்ச்சில், எந்துட்டு எந்த பிளேயர் மேட்ச்சில் வந்தாலும் எந்த மேட்ச்சில் போய்ட்டு இப்படி தான் அந்த கிட்டத்தட்ட அடிச்சிட்டாருங்க. அவர் மட்டுமே கில்லு போயிட்டு அடிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட அவர் அடிச்சிட்டாருங்க. அதாங்க எனக்கு மனசே வரல, இவர் பட்டுனு அடிச்சிட்டாரு. நான் தான் கடைசி, இது நான் இப்போயே சொல்கிறப்பா, நான் தான் வந்து கடைசி கில்லு. ஓகேவா, சஸ்பென்சஸ் நான் வந்து லாஸ்ட்டாக உடச்சிட்டேன் இப்பயே. ஏன் அதேமாதிரி இப்போ நான் நடு லாஸ்ட்டு வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறேன்னு சொன்னல அந்த கிஃப்ட்டு என்னான்ட்டு. ஒரு 80 ருபீஸ் டாப் அப் பண்ணலான்னு இருக்கேன். கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும், அது நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்மளுக்கே ஜோக் குடிக்கூடாது. ஓகேவா, இப்போயே சொல்லிட்டேன், அது நான் வந்து சொல்கிறேன், அந்த சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த 80 ருபீஸ் கிவ்வேவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். மிஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வச்சு ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓ இது மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்கேன் வருவான்ட்டு. யார் நீங்கள் அப்போ யாருன்னு நீங்கள் கரெக்டாக பாருங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, யார் யார் கில் அடிக்கிறாங்களோ அவங்கவுங்க கில்லாக நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க, இவங்கவுங்க எத்தனை கில் அடிக்கிறாங்க எத்தனை கில் அடிக்கிறாங்கன்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு. என்ன அது இல்லாமல் ப்ரோ, அது இல்லாமல் இது பாருங்கள், வாயிலாக கொல கொலன்னு வளர்றேன். அது வந்து நான் அதேமாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா ஒரே டேக்கெல்லாம் பேசி எடுக்க மாட்டேன். நான் கிட்டத்தட்ட மணி இப்போ 7:30 ஆகுது, நான் எப்போ 5 மணிலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வேணும் வந்து ஒரே டேக்கெல்லாம் வந்து எந்த வீடியோவும் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து அது செட் ஆகாது யாருக்குமே. கொஞ்சம் சொதப்பி விட்டுரும் திடீர்னுட்டு, நல்லா தான் போயிட்டு இருப்போம், மைக்கு சொதப்போம், அது வந்து செட் யாராலுமே ஒரே டேக்கில் எடுக்க முடியாது. இப்போ கூட நான் டேக் எடுத்துகிட்டே இருக்கும்போது 2 கால் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் விடுங்க, அது என்னோடய பர்சனல் இஷ்யூ. இப்போ என்னன்னா, இப்போ கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது, அதை இப்போயே சொல்லிட்டேன். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க 80 ருபீஸ். ஓகேவா, நான் அடித்து இது வந்து எடுத்துருங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கு நான் தராமல் வேறு யாருங்க தரத்து. இப்போயே சொல்கிறேன், ஆனால் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரை பார்த்துட்டு நம்மளுக்கே ஜோக் அடிக்கணும்னு நினச்சிடாதீங்க. ஜோக் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை விடுங்க, நம்ம பசங்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. நானும் வந்து சுற்றி எதனா ஜோக் குத்துன்னு இருக்கோம் எல்லாருக்கிட்டும். கொஞ்சம் ஊர் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஜோக்கு, அது மாதிரி சென்னை பாஷையில் பேசுகிறேன்னு எனக்கு அது எனக்கு பேசி பேசி நான் சென்னையிலேருந்தே பிறந்து வளர்ந்து சென்னை பிள்ளைங்கவே ஆகிட்டேங்க நான். அது வந்து சிரிப்புங்க, நான் வந்து காமெடியாக இருக்கும் என் லைஃப் ஸ்டைலு. நான் என்னோடய ஃபேஸ் ரோல் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் யாருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கோ இன்ஸ்டாகிராமில் வந்து பாருங்கள். நான் காமெடியாக இருப்பேன், அது பால் மாதிரி இருப்பேன், இருக்கிறதுலேயே நான் தான் அக்யூஸ்ட் மாதிரி இருப்பேன். ஆனால் எப்படி சொல்கிறதுனே தெரியாதுங்க, ஒரு சைடு பால் மாதிரி இருப்பேன், ஒரு சைடு அக்யூஸ்ட் மாதிரி இருப்பேன். அதனால் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க என்னோடய சிரிப்பு, என் லைஃபே சிரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீடியோ காமெடியாக போச்சு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஒரு கமெண்ட் பண்ணுறது தாங்க எனக்கு ரெஸ்பான்ஸே இருக்கும். சரி நம்ம பசங்க வந்து நம்ம வீட்டு நம்ம பசங்களாம் வந்து சரி கெத்து பண்ணுறேன் நம்மளுக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குங்க, அது வந்து தனி ஃபீல். ஓகேவாங்க, இந்த டேப்பர் மனுஷன் வந்து பாருங்கள் ஓசிக்கிலாம் எடுத்துனுங்கிறாரு. நானும் அப்பயே சொல்லிட்டேன், ப்ரோ ஓசிக்கில் எடுக்காதீங்க ப்ரோ, சிஞ்சானும் அவர் ஒரே போராட்டம் தாங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க. ப்ரோ ஓசிக்கில் எடுக்காரன், அவர் ஓசிக்கில் எடுக்காதீங்க ப்ரோ ஓசிக்கல். அதேமாதிரி இன்னொன்று வந்து டேப்பர் ப்ரோ நாங்கள் சொல்ல மாட்டோம் ஸ்குவாட்லாம், எப்போவுமே டேப்பர் அங்கிள் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து மேரேஜ் ஆகிட்டுருச்சு அவருக்கு, மேரேஜ் ஆகிட்டு ஒரு அது வந்து நான் கில் ரிவீலாக நான் வந்து தனியாக போகிறேன், யார் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கில் ரிவீல் பண்ணிடலாம். டேப்பர் வந்து நாங்கள் டேப்பர் அங்கிள் தான், பூமர் அங்கிள் அது மாதிரி தான் டேப்பர் அங்கிள் நாங்கள் கலாச்சிட்ருப்போம். அது பாருங்கள், இப்போ நான் கரெக்டாக மேட்ச் விளையாடிட்டே இருப்போம், பாருங்கள் கால் பண்ணிட்டான். மேட்ச்சில் தான் இருக்கானே அவன், எதுக்கு கால் பண்ணிக்கிட்டு, எதுக்கு நான் தான் சொன்னேன் கால் பண்ணாதான்ட்டு. ஆள் தான் அப்போ வேண்டுமே கால் பண்ணி விட்டான் ஆள் தாங்க. இந்த வீடியோக்கு நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுங்க. பாய் கைஸ்.
சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிருங்க. அவங்களும் சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறணும்.